கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, மனிதர்கள் மத்தியில் மேன்மைப்படுத்துவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை எப்படி மேன்மைப்படுத்த விரும்புகிறார்? உங்களை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறாரா? மனிதர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறார்கள்? மனிதர்களுடைய பார்வை என்ன? இவனுக்கு ஒரு காரியம் நடக்காது, இவள் வாழ்க்கை முடிந்தது, இவர்கள் அழிந்து விடுவார்கள், இவர்களுக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று தான் மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார். வேதம் சொல்கிறது, யோசுவாவின் புத்தகம் 3:7 வாசிக்கும் பொழுது, மோசே மூலமாக தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய பார்வைக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாய் உங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் நடுவில், நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நடுவில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த காரியத்தை தடை பண்ண எந்த சக்தியாலையும் முடியாது, எந்த மனிதர்களாலும் முடியாது. உங்களை தோக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் தோத்து போவார்களை தவிர நீங்கள் ஒரு நாளும் மீட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் மோசையோடு கூட இருந்ததை போல யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தி சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினா. மோசை எப்படி மேன்மைப்படுத்தினா? செங்கடலை ரெண்டாய் பிளந்து வனாந்தரத்தில் நடக்கிறதை போல, வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல நடந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ததற்கு பிறகு மோசையை ஜனங்கள் நடுவில் மேன்மைப்படுத்தினான். அதே போல் நீங்கள் வாசித்து பாருங்கள், இந்த 3:4 யோர்தானை ரெண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். மோசையை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு செங்கடல், யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு யோர்தான். உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதில் ஒரு அற்புதம் நடக்கும். யோசுவாவின் புத்தகம் 4:14 வாசிக்கும் பொழுது, சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தலாம், அந்த மேன்மை சில காலங்கள் தான். ஆனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். வேதாமத்தில் ராஜா ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தின காரியத்தை பார்க்க முடியும். எஸ்தரின் புத்தகம் 3:1 வாசிக்கும் பொழுது, அமான் என்கிற ஒரு மனிதனை ராஜா சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்திருந்தார். அந்த ஆமானை ராஜா மேன்மைப்படுத்தினபடினால் அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, நான் தான், என்னை தவிர யாருமே இல்லை. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் மொர்தெகாய் அவனுக்கு சலிட்டடிக்க மாட்டான். அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிற, அரண்மனை வாசலில் காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த மொர்தெகாய் இந்த ஆமானுக்கு பார்த்து சலிட்டடிக்க மாட்டான். கோபமாக வரும், எரிச்சலாக வரும். அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம், கொலை செய்கிறதுக்கு ஒரு தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டான். ராஜாவிடத்தில் வந்து சொல்கிறக்கு வாரான். நல்ல கவனிங்க, உங்களை மேன்மைப்படுத்தணுன்னா கர்த்தர் யாரையும் தூங்க விட மாட்டார்.
அந்த இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரலை. ராஜா ஞாபக புஸ்தத்தை எடுத்து படிக்கிறாரு. அப்போந்தான் மொர்தெகாய் ராஜாவுக்கு உதவி செய்தது, ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினது தெரிந்தது. என்ன செய்திருக்கிறோம், அவனுக்கு என்ன உதவி செய்திருக்கிறோம், அவனை கனப்படுத்திருக்கிறோமா, மேன்மைப்படுத்திருமா, இல்லை இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் என்ட்ரி ஆகிறான். ஆமான், எதற்காக என்ட்ரி ஆகிறான், எதற்காக உள்ள வாரான், மொர்தெகாயை கொலை செய்யணும், ராஜாவிடத்தில் கட்டளை வாங்குறதுக்காக வாரான். ஆனால் மொர்தெகாய்ட்டையே ராஜா ஆலோசனை கேட்குறாரு, நான் கனம் பண்ணுற மனுஷனை எப்படி இருக்கணும். ஆமான், இவனுக்குள்ளே தான் தான் நினச்சி ராஜ வஸ்திரம், ராஜ குதிரை, ராஜாவுடைய கிரீடம் எல்லாம் ராஜாவுக்குரியது. ராஜாவளிடத்தில் பெரிய மனிதன் சொல்லணும், ராஜா கனப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற மனிதன் இவ்விதமாய் செய்யப்படுத்த முடியும். என்ன நடந்தது, ராஜா சொன்னார், நீ அப்படியே இதில் ஒன்று கூட பிசகக்கூடாது, ஒன்று கூட மாறக்கூடாது, அரண்மனையில் வாசல் இருக்கிற மொர்தெகாய்ட்ட போய் செய். இதுவும் சொல்கிறது எஸ்தரின் புத்தகம் 6:11-12 அப்படியே மொர்தெகாயிடத்தில் போய் மொர்தெகாயை கனப்படுத்தி, ராஜா கனப்படுத்துகிற மனிதன் இவ்விதமாக இருப்பான் என்று சொல்லி, ஆமானே தெரு தெருவாக தெரு தெருவாக ரதம் சுற்றி வந்து. ஆனால் மொர்தெகாய் சந்தோஷத்தோடு அரண்மனை வாசலுக்கு போயிட்டான். ஆனால் ஆமான் மூஞ்ச தொங்க போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு துக்கத்தோடு போனான். நல்ல கவனிங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மற்றியில் கத்தவங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயம் நிச்சயம் ஜெபிக்கலாமா. அன்பின் தகப்பனே, உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனிதர்கள் மத்தியில் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினதை போல இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவிலே மேன்மைப்படுத்துவீராக. இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவிலே மேன்மைப்படுத்துவீராக. குடும்பத்து நடுவிலே மேன்மைப்படுத்துவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென் ஆமென். மனிதர்கள் நடுவிலை மேன்மைப்படுத்துவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.